அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிஃப்டி எப்படியும் 18,300 அந்த ரேஞ்சுக்கு போய் க்ளோஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஆகலை. ஒரு நல்ல வால்டைல் கொடுத்தது. காலையிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது. பட் ஒரு சின்ன ஒரு சில என்ன ரீசனாக இருந்திருக்கும் அப்படின்னா, மறுபடியும் எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். இதில் எந்த ஸ்டாக்ஸையும் பை பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம பை கால்ஸ் கொடுக்கறது இல்லை. நான் சிபி ரிஜிஸ்டர்டு டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் ட்ரேட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரையோ ட்ரேடிங் கன்சல்டன்ட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது மாதிரியான நிறையா பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான உதவும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. 18,257 45 புள்ளிகள் இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸாக 61,235 அப்படிங்கிற ஒரு நல்ல புள்ளிகள் தான். ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. 61,000 மேலேயே வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்றாலே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா எப்படியும் இதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் பங்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 19,000 புள்ளிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல வால்டைல். இன்றைக்கி மார்க்கெட் காலையிலேருந்தே நான் சொல்லியிருந்தேன், நான் ஸ்டாக் மார்க்கெட் எப்படியும் ஒரு நல்ல வால்டைல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய சமயம். பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து உள்ளே போட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் 19,000 போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதான். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்காக பெரிய அளவில் போடுறது வந்து அந்தளவு பெட்டர்தெல்லாம் இருக்காது. அதையும் யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்றது HDFC, இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, இது மூணு ரிசல்ட்டு. அதனால் நல்ல ஆக்டிவாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இன்றைக்கி விப்ரோ ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு இறக்கம். என்ன பண்ணலாம் விப்ரோ அப்படிங்கிறதையும் பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அதே மாதிரி டாடா ஸ்டீல் இன்றைக்கி ஒரு 73 வரைக்கும் ஒரு நல்ல பிரேக் அவுட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீல் டாப் கெய்னர்ஸில் டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், சன் ஃபார்மா, கோல் இண்டியா, இதெல்லாமே டாப் கெய்னர்ஸில் இருக்குது. டாப் லூசர்ஸில் விப்ரோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC, கோட்டக் மஹிந்திரா, இண்டஸ்இன்ட் பேங்க், இதெல்லாமே டாப் லூசர்ஸில் இருக்கு. மார்க்கெட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் எந்த ஸ்டாக்கும் ஒரு 1% வரைக்கும் இன்றைக்கி ஏறி இருந்தது. எந்த இந்த செக்டாரில் அது எந்த இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸும் வந்து 1%க்கு மேலே ஏறலை. ஒரு கிராஜுவலாக, ஏன்னா ஒரு நல்ல வால்டைல் இருந்ததுனால அப்படி தான் இருக்கும். மேலே பெரிய அளவுலலாம் ஏற்றம் வந்து எதுலேயும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி செக்டரல் இண்டெக்ஸ்லேயும் ஒரு பெரிய அளவில் ஏற்றம் அப்படின்னா நிஃப்டி ஃபார்மா செக்டார் தான். அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன், அதே செக்டார் தான். அதே மாதிரி நிஃப்டி மெட்டல்ஸ் இன்றைக்கி 3.48% வரைக்கும் நல்ல ஒரு அப்புன்னு தான் சொல்லணும். 3%ன்றது ஒரு பெரிய லெவல் தான் உண்மையை சொல்ல இந்த மாதிரியான நேரங்களில். அதே மாதிரி பேங்க் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நிஃப்டி பேங்க் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிஃப்டி பேங்க், ஃபினான்ஸ், FMCG போது கொண்டு கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. அதுதான் அடுத்து PUC பேங்க் வந்து 0.59% வரைக்கும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி FIIs கிட்டத்தட்ட 1,390 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இதுலேயே DIIs 1,065 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இப்போ FIIs பார்த்திங்கன்னா மறுபடியும் செல்லிங்கில் இறங்கிட்டாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். இப்போ பையிங் வேல்யூவே பார்த்திங்கன்னா FIIs 7,418 கோடி பை பண்ணிவிட்டு 8,809 கோடிக்கு செல்லிங் பண்ணி பணம் 1,390 கோடி உள்ளே இருக்கிற பணத்தை வெளியே எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி DIIs பையிங் வேல்யூ 7,051 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 5,985 கோடி வரைக்கும் செல்லிங் பண்ணியிருக்காங்க. 1,065 கோடி அவங்க பணம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஆல்ரெடி 4 ரூபாய் இன்றைக்கி ஏறி இருந்தது. அவங்களோட JLR சொல்லியிருந்தார், ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டர்தெல்லாம் இல்லை. மறுபடியும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா குவார்டரில் மறுபடியும் ஒரு டவுன் எதிர்பார்க்குறாங்க. இதோட ரேட்டிங்கும் வந்து கம்மி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப கம்மியான விலையில தான், கம்மியான யூனிட் தான் சேல்ஸ் ஆகிருக்கு மொத்தமே டிசம்பரில் பார்த்திங்கன்னா. அதனால் அந்தளவுக்கு பெட்டர்தனால ஆட்டோ ஸ்டாக்ஸ் ரிசல்ட் டாடா மோட்டார்ஸில் இல்லை அப்படிங்கிறது. ஸ்டாக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய நேரம் இது. விப்ரோ ஸ்டாக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 3% சஸ்கூலுக்கு க்ரோத்தே, நல்ல ரெவன்யூ எல்லாமே இருந்தும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏன் மேலே போகல அப்படின்னா, ப்ரோக்கரேஜ் ஃபார் மோர்கன் ஸ்டாலி வந்து பிலீவ்ஸ் நாட் டிசப்பாயின்ட் க்ரோத், இவ்வளோ க்ரோத் வருமா அப்படிங்கிறத நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது மாதிரி அந்தளவுக்குலாம் வராது இனி வரகாலத்துலேயும். அதனால் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு டவுட்டு அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க.
அதனால் ஸ்டாக் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாமல் ஷார்ப்பாக செல்லிங் ஆஃப். இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன், விப்ரோவில் மட்டும் என்ன பிரச்சனை இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். விப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி, இது எல்லாமே சார்ந்தது தான் இந்த விப்ரோ. அதனால் இப்போ மூர்கன் ஸ்டாலின் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்குது, வளர்ச்சி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயன்றது தெரியல. ஒரு கம்பெனி இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வளரலாம், ஒருத்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு முடியுமான்னு தெரியல. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போது இறங்கிட்டுருக்கு. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். அடுத்து இன்ஃபோசிஸ் 1896 ரூபா, இன்றைக்கி 19 ரூபா வரைக்கும் பாசிட்டிவ். ஏன்னா ஐடியில் மேஜர் பெரிய கம்பெனிஸில் இன்ஃபோசிஸும் ஒன்று. நெட் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட 5,809 கோடி நெட் ப்ராஃபிட், 7.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம் கால் கொடுத்துருக்கு கிரெடிட் சுசி. அதாவது ஸ்டாக் வந்து டார்கெட் ப்ரைஸ் 2,300 ரூபா வரைக்கும் போகணும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்ம பார்ப்போம். மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை பற்றி தனியாகவே ஒரு அனலைஸ் பண்ணலாம் வீடியோவில். அதே மாதிரி சுப்ரீம் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். சுப்ரீம் இன்ஜினியரிங் இன்றைக்கி கிட்டத்தட்ட போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்காங்க ஸ்பிளிட்டுக்காக இந்த ஸ்டாக்ஸ். அதனால் ஸ்டாக் மறுபடியும் ஸ்பிளிட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஏறும் போல இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல இப்போ டிப்பில் கிடைக்குது, அதான் உண்மையான விஷயம். டிவிஎஸ் மோட்டார்ஸ்லாம் 813 ரூபா ஐடியில் இருந்த ஸ்டாக்ஸ் இப்போ டிப்பில் கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். எல்லாம் ரீசன்லாம் இவங்க இப்போ சுகியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பு பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார்ஸு. அதனால் இந்த ஸ்டாக் இவி எலக்ட்ரிக்கல்ஸுக்காக அந்த சுகியோட பார்ட்டிசிபென்ட்ஸாக இதில் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த ஸ்டாக் மறுபடியும் பல ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் சீக்கிரமே இருக்குது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிஇஎஸ்சி பவர் ஜென்ரேஷன் ஸ்டாக்ஸ் இது சேசகோ, அது அந்த மாதிரியான பங்குகளில் நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. 329 கோடி வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஏரானியருக்கு க்ரோத் காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ 1.5% வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு இதே மாதிரி என்ன பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணுனாலும் சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.